செழிக்கின்ற தீப்புகுவிட்டிலின் சில்மொழியாரில் பல்நாள் செழிக்கின்ற தீப்புகுவிட்டிலின் சில்மொழியாரில் பல்நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கைக்கு அரசே வழிநின்ற அருளார் அமுது ஊட்ட மறுத்தனே வழி நின்று நின் அருளார் அமுது ஊட்ட மறுத்தனே செழுகின்ற தீ என்றால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற தீ. சில்மொழியாரில் என்றால் திருந்தாத மொழியினை உடைய மாதரிடத்து என்பது பொருள். வெறிவாய் என்பதற்கான விளக்கம் மனம் பொருந்திய. அறுகால் என்றால் ஆறு கால்களை உடைய வண்டு. உழுகின்ற என்றால் கிளறுகின்ற. வழி நின்று என்றால் வழியில் மறித்து நின்று. வளர்கின்ற தீயில் விட்டில் பூச்சி அதாவது வண்டு வீழ்வது போன்று நான் காமக்கனலில் உழல்கின்றேன் என்கிறார் மாணிக்கவாசகர். வண்டு மொய்க்கும் மனம் கமழும் பூவை முடியில் அணிந்திருக்கும் இறைவா சிவபெருமானே, அத்தகைய என்னை நீ வழிமறித்து ஆட்கொண்டு அருள் நிறைந்த அமிர்தத்தை நீ எனக்கு வழங்கினாய். நானோ அதை ஏற்க மறுத்தேன். ஆயினும் நீ என்னை தயவு செய்து கைவிட்டு விடாதே என்று கெஞ்சுகிறார் இந்த பாடலில் மாணிக்கவாசகர். பிரபஞ்ச பற்றுதல்களுள் காமம் என்னும் நோய் மிகவும் கொடியது என்று கூறுகிறார். மறுத்தனன் யான் உன்னருள் அறியாமையின் என் மணியே மறுத்தனன் யான் அறியாமையின் என் மணியே வெறுத்து எனையினே விட்டிடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்தனை ஆண்டு குழல் உத்தர கோச மங்கைக்கு அரசே வினையின் தொகுதி பொருத்தன்னை ஆண்டு குழல் உத்தர கோச மங்கைக்கு அரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினையே பொறுப்பரன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினை ஒருத்து என்றால் கடிந்து. சிறு நாய்கள் என்றால் அறிவிலிகள். பெறுதற்கரிய மெய்ப்பொருளே, என் அறியாமையினால் நான் உனது அருளை புறக்கணித்து விட்டேன். அதனால் நீ என்னை வெறுத்து கைவிட்டு விடுவாயோ? தயவு செய்து கைவிட்டு விடாதே.
ஜன்மாந்தரங்களில் நான் செய்த கர்மங்களை எல்லாம் அகற்றி என்னை ஆண்டு அருள் புரிவாயாக. பொய்யான பிரபஞ்சத்தை மெய்யென்று மயங்குகிற அஞ்ஞானிகள் போக்கை மன்னிப்பது பெரியோரின் செயலாகும். உடலைத்தான் என்று எண்ணி சிறுமையுறுவோரை காப்பாற்றுவதே இறைவனின் அருளாகும் என்று மிகவும் அழகாக தெளிவாகவும் விளக்கியிருக்கிறார் மாணிக்கவாசகர் இந்த பாடலில்.